ஹலோ கைஸ், வெல்கம் டு யாஸ் கிரியேஷன் 23. ஸோ இந்த வீடியோவில் 10 ரூபாய் சேமிப்பு திட்டம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 10 ரூபாய் சேமிப்பு திட்டத்தின் மூலம் ₹3,32,772 பெறலாம். அது எப்படி என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது இல்லை அப்படின்னா வேறு என்னென்ன ஸ்கீம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே எதோட கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட திட்டங்களுக்கு கீழே தாங்க வரும். ஸோ 100% வந்து ட்ரஸ்டபிள் தான், ஓகேங்களா? ஸோ மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக எதுலங்க இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது வந்து காலங்காலமாக இருந்துகிட்ருக்கிறது தான். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரி நம்ம கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா சேலரி வந்தோடனே இந்த ஸ்கீமுக்காகவே நான் தனியாக எடுத்து வைக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போது இந்த 30 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால், மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுறதா இருந்துச்சுன்னா யார் யாருங்க பண்ணலான்னா, டெய்லி சேலரி வாங்குறவங்க ஈஸியாக பண்ணலாம், வீக்லி சேலரி வாங்குறவங்களும் பண்ணலாம், மந்த்லி சேலரி வாங்குறவங்களும் பண்ணலாம். ஸோ பாக்கெட் மணி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக பண்ணலாம், வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹோம் மேக்கர்ஸும் ஈஸியாக பண்ணலாம், அண்ட் வேலைக்கு போகிறவங்களும் ஈஸியாக பண்ணலாம். அதாவது வேலைக்கு போகக்கூடிய லேடிஸும் வந்து ஈஸியாக பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. மந்த்லி சேலரினா மந்த்லி எவ்வளோ எடுத்து வைக்கணும், வீக்லினா வார வாரம் எவ்வளோ எடுத்து வைக்கணும், டெய்லினா டெய்லி என்ன மணி சேவிங் சேலஞ்சுங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூடவே வந்து இருக்குங்க. ஸோ வந்து அந்த பர்சன் என்னை பார்த்துக்குவாங்க, இந்த பர்சன் என்னை பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி வந்து உங்களோட லைஃப்பில் யாரையும் எதிர்பார்த்து இருக்காமல் சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்கள் கையில் இருக்குன்னா அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வந்து வரும். அவர் எனக்கு செய்வார், இவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிறத தாண்டி நீங்களும் உங்களை பார்த்துக்கலாம், உங்களை சுற்றி இருக்க 4 பேரையும் நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களோட முடிவுகள் வந்து மதிப்பு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து எந்த சேவிங்ஸுமே இல்லாமல் வேலைக்கு போகாமல் சேவிங்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது சுத்தமாக வந்து இருக்காது. வேலைக்கே போகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக சேவிங்ஸுங்கிறத ஏதோ ஒரு வழியில் நீங்கள் பண்ணுறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட்டை வந்து பாக்கெட் மணி மாதிரி நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் அதை ஒரு சேவிங்ஸாக வைக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கான மதிப்பு அங்கே ரொம்பவே அதிகமாக வந்து இருக்காங்க. இதே சேவிங்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு 4 பேரோட லைஃப்பை வந்து நீங்கள் நல்லபடியாக கைட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது உங்களுக்கு ஒரு மதிப்பான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு தேடித்தரும். சும்மாவே இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம், உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் லைட்டன் அப் வந்து பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து 30 டேஸாக பண்ண போகிறோம்னு சொன்னோமா, ஸோ டே 1, டே 2, டே 3 இந்த மாதிரி வந்து டே வைஸ் வந்து உங்களுக்கு எழுதி வச்சிட்டேங்க. ஸோ அந்த டே 1, டே 2, டே 3 அப் டு 30 டேஸ் வரை என்ன அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸாக ஃபுல்லாக வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ டே 1 ஃபர்ஸ்ட் டே வந்து 10 ரூபாய், 2வது டேவும் 10 ரூபாய், 3வது டே 10 ரூபாய், 4வது டே 10 ரூபாய், 5வது டேவும் 10 ரூபாய், 6வது டே 10 ரூபாய், 7வது டேவும் 10 ரூபாய், 8வது டே 10 ரூபாய், 9வது டே 10 ரூபாய், 10வது டேவும் 10 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ் என்ன பண்ணுறோம், 10 ரூபீஸ் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது டே 11, 11வது தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக வந்து 20 ரூபீஸாக நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ என்னங்க 20 ரூபாயாக எப்படிங்க எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சிம்பிளான வழியும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ டெய்லி சேலரிக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வீக்லி சேலரி மந்த்லி சேலரிக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ் 10 ரூபீஸ், அடுத்த 10 டேஸ் வந்து 20 ரூபீஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் கம்பல்சரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 3வது 10 நாள் வந்து 30 ரூபாய், அதாவது 21ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக 30 ரூபீஸாக வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 நாள் 10 ரூபாயாக எடுத்து வச்சப்போ 100 ரூபாங்க, அடுத்த 10 நாள் 20 ரூபாயாக எடுத்து வச்சப்போ 200 ரூபாய், அடுத்து 3வது 10 நாள் வந்து 30 ரூபாயாக எடுத்து வச்சப்போ 300 ரூபாய். ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா மொத்தமாக 600 ரூபாய். ஸோ நீங்கள் 10, 10, 20, 20, 30, 30 தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ மொத்தமாக கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 600 ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களாகவே இருந்தாலுமே 600 ரூபாய் சேவிங்ஸுங்கிறதே வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயந்தான். பிகாஸ் என்ன சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் 10% வந்து ஒரு மனிதன் அட்லீஸ்ட் 10% வந்து சேர்த்து வையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது வெறும் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் கூட 1,000 ரூபாய் சேமிப்பு வந்து கண்டிப்பாக பண்ணணுங்க. ஸோ அப்படி வெறும் 10,000 ரூபாய் வாங்குறவங்களாக இருந்தாலும் கூட 600 ரூபாங்கிறது அவங்களோட 10% விட கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணிடலாம்.
பண்ணிடலான்றதை தாண்டி பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இப்போ டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த பிளானிங் வந்து ஈஸிங்க. இப்போ வீக்லி சேலரி வார சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா முதல் வாரம் 70 ரூபாய் எடுத்து வச்சணும். அந்த 10 ரூபாய் 7 நாள் இருக்கு இல்லைங்களா, 70 ரூபாய் எடுத்து வச்சணும். அடுத்து 7 நாளைக்கு 110 ரூபாய் எடுத்து வச்சணும், வார சம்பளம் வந்தோடனே எடுத்து வச்சணும். அடுத்து 3வது வாரத்தில் 150 ரூபாய் எடுத்து வச்சிடணும், சரிங்களா? 4வது வாரத்தில் 210 ரூபாய் எடுத்துடணும். கடைசி அந்த 2 நாள் இருக்கா, இது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 28 நாள் வந்துடுது. கடைசி 2 நாளைக்கு 60 ரூபா வரும். ஸோ இதை மொத்தமாக சேர்த்திங்கன்னா நம்ம போட்ட அதே பிளான் தான், 600 ரூபா. நான் டெய்லி உங்களுக்கு போட்டு காமிச்சேன், அதை அப்படியே வார சம்பளத்துக்காரவங்களுக்கு கூட்டி நான் தனியாகவே கொடுத்துட்டேன். முதல் வாரம் 70 ரூபா, 2வது வாரம் 110 ரூபா, 3வது வாரம் 150 ரூபா, 4வது வாரம் வந்து 210 ரூபா, லாஸ்ட் 2 நாள் 60 ரூபா. அப்போ 30 நாளும் சேர்த்து அதே 600 ரூபா தான். இதே மந்த்லி சேலரிக்காரவங்கன்னா என்னங்க, சம்பளம் வந்த உடனே இதுக்குன்னே 600 ரூபா தனியாக எடுத்து வச்சு அந்த ஸ்கீமில் வந்து நம்ம போட்டுடலாம், ஓகேங்களா? சரிங்க, அப்படி என்னதாங்க ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகன்யா சம்ருதிங்க. வீட்டில் ஒரு பெண் குழந்தை, 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 600 ரூபாய் மாதம் மாதம் நீங்கள் கட்டுறீங்கன்னா 15 வருஷம் நீங்கள் கட்டியிருப்பீங்க. 6 வருஷம் அவங்களோட கையில் அந்த அமௌண்ட் இருக்கும், 21வது வருஷம் மெச்சூரிட்டி ஆகிருக்கும். இதை பற்றின இந்த ஸ்கீம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நம்மளோட சேனலே வந்து போட்டிருக்கேன், லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தமாக நீங்கள் 15 வருஷத்துக்கு 1,08,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க, ஓகேங்களா? அதோட இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் 2 மடங்கு கிடைக்குங்க, 224,771 ரூபாய் கிடைக்கும். மொத்தமாக மெச்சூரிட்டி ஆகிற அமௌண்ட் வந்து 332,771 ரூபாய் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி, குறைஞ்சபட்சம் ஷார்ட் டேர்மில் தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் 5 வருஷத்துக்குங்க. ஸோ மாதம் மாதம் 600 ரூபா நீங்கள் கட்டுறீங்கன்னா 5 வருஷத்தோட முடிவில் நீங்கள் 36,000 ரூபா கட்டியிருப்பீங்க, உங்கள் கைக்கு 42,820 ரூபாயாக உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிபிஎஃப், பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஸோ அந்த குழந்தை வந்து 10 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா பிபிஎஃப்ங்கிறத போடலாம். இல்லை எவ்வளோ வயசுக்காரவங்களாக இருந்தாலுமே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் பிபிஎஃப்ங்கிறது தாராளமாக போடலாம். அப்போது 600 ரூபா மாதம் மாதம் கட்டுறீங்கன்னா மொத்தமாக 15 வருஷம் கட்டியிருக்கணும், உங்களுக்கு 15வது வருஷமே அது மெச்சூரிட்டி ஆகி வந்துடும். ஸோ இதுவே 1,08,000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க, வட்டி வந்து 81,339 ரூபாய் கிடைக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு மெச்சூரிட்டி தொகை வந்து 1,89,339 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 600 ரூபா சேமிப்பு திட்டத்துக்கு மொத்தமாக 3 ஸ்கீம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஸோ இது எல்லாமே வந்து மத்திய அரசோட கீழே வந்து வரக்கூடியதான். ஸோ இது எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் இது எதுனே தெரியலையே அப்படின்ற குழப்பம்ங்கிறது உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ 100% ட்ரஸ்டபிள், தூக்கிட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ டெய்லி சேலரி, வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி யாராக வேணாலும் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நெக்ஸ்ட் மணி சேவிங் சேலஞ்சில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.